ஹலோ நண்பா, வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் சேனல் அப்டேட். இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்கலாம், குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸ் யார எந்தெந்த பிளேயர்லாம் ரீடைன் பண்ண போறாங்க வீக்கில் ஆக்ஷன் சீசன் 8க்கு, அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நண்பா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கொடுத்துருங்க நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸ் எந்தெந்த பிளேயர் ரீடைன்ஷன் மூலமா ரீடைன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எஃபிஎம் குழம்பாம யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க நம்ம வரிசையை பார்ப்போம் நண்பா. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு நான் நேற்று போட்ட வீடியோக்குலாம் நல்ல வியூஸ் போச்சு, அதே வியூஸை தொடர்ந்து கொடுங்க நண்பா. இப்போ நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸோட யார் ரீடைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோஹித் குலியா. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், டிஃபென்ஸ்லேயும் நல்லா பண்ணாது, ரைடிங்லேயும் ஓரளவுக்கு நல்லா பண்ணான்னு தான் சொல்ல முடியும் நண்பா. டிஃபென்ஸ்ல நல்ல ஹெல்ப் பண்ணாரு, அதனால தான் சொல்றேன் நண்பா, இவரை ரீடைன் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது யாரை ரீடைன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட யங் ரைடர் சச்சின் தன்வார். ஓன வாட்டி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நண்பா, 2019ல அவங்களுக்கு ஹையஸ்ட் ரைட் பாயிண்டே இவரு தான் வச்சிருந்தாரு, அதனால தான் சொல்றேன் இவரை ரீடைன் பண்ணியே ஆகணும். இவங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட் ரீடைன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ரோஹித் குலியாவும் ரீடைன் ஆவார்னு எனக்கு தோணுது, அதனால தான் நான் பா சொல்றேன், ரோஹித் குலியாவும் ரீடைன், சச்சின் தன்வரும் ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. உங்க யார் நீங்க யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்க குஜராத் சச்சின் ஜெயின்ஸ், அது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நண்பா. அதனால தான் நான் சொல்றேன், உங்க கருத்துக்களையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து எஃபிஎம் கார்டு மூலமா குஜராத் சச்சின் ஜெயின்ஸ் யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்கன்னு பார்ப்போம் நண்பா. இப்ப பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மூணு டிஃபெண்டரை ரீடைன் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன், அதனால அவங்க மூணு டிஃபெண்டரை சொல்றேன். ஃபர்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சுனில்குமார், இவர் வந்து அவங்களோட ரைட் கவர், சூப்பர் கோம்போ இருக்கு டிஃபெண்டர். அடுத்தது பாத்தீங்கன்னா பரவேஷ் பைசோல், இவங்க ரெண்டு கோம்போவுமே சேர்ந்தே நல்லா பண்றாங்க. சுனில்குமார் அது ஓரளவுக்கு நான் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு, சில இடத்துல மிஸ் டேக்கிள் பண்றாரு, அது ஒண்ணுதான். பரவேஷ் பைசோல் வேற லெவல் கைஸ், சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, அதனால தான் சொல்றேன், சூப்பராக டிஃபெண்ட் பண்ணாரு. மோஸ்ட் பிகேஎல் சீசன் 8ல மோஸ்ட் பிகேஎல் சீசன் 7ல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ்னா அது பரவேஷ் பைசோல் தான் கவர்ல, சூப்பராக பண்ணாங்க. இவங்க கோம்போ தான் சூப்பராக குஜராத்தையும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சது. இதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் எஃபிஎம் கார்டு மூலமா ரீடைன் பண்ணணும், என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் நண்பா. அடுத்தது ருத்ராஜ் சிவாபுரவி, ருத்ராஜ் பிரவி எங்களோட லெஃப்ட் கார்னர், சூப்பரா அவரும் டிஃபெண்ட் பண்ணாரு, ஆனா சில இடத்துல மிஸ் டேக்கிள் பண்ணாரு. எங்க செகண்ட் ஹாஃப்ல அவருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வரல, செகண்ட் ஹாஃப் ஆஃப் தட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. யாருப்பா இல்லான்னு இவரை கேட்டாங்க, இவ்வளவு சூப்பரா செகண்ட் ஹாஃப்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டிட்டா இருந்தாலும், ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இவருக்கு அவ்வளோ இது இருக்கு, அதனால இவரை ரீடைன் பண்ணியே ஆகணும்னு. இவங்க அடுத்த ஒரு ரைடர் ரீடைன் பண்ணுவாங்க மோரே ஜிபி, இவரும் நல்லா தான் பண்ணாரு, அதனால தான் நான் சொல்றேன், மோரே ஜிபிஐயும் ரீடைன் பண்ணா நல்லா இருக்கும் நண்பா. மோரே ஜிபிஐயும் நல்ல ரைடிங் பண்ணாரு, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் செகண்ட் ரைட் பாட் தான், அதுவும் மோரே ஜிபி தான் குஜராத் ஃபார்ச்சூன் ஜெயின்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் சச்சின் தன்வர், அடுத்தது மோரே ஜிபி நண்பா, இவங்க எல்லாரையும் ரீடைன் பண்ணா சூப்பரா இருக்கும் ஓரளவுக்கு, அதனால தான் நான் சொல்றேன், இவங்களெல்லாம் ரீடைன் பண்ணா குஜராத் ஃபார்ச்சூன் டீம் சூப்பரா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். நீங்க சொல்லுங்க யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்கன்னு, அதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க குஜராத் ஃபேன்ஸ் யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிருக்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.